வாடிக்கையாளர்களின் டெபிட் கார்டு தகவல்கள் திருடப்பட்டதை அடுத்து வங்கிகள் 32 லட்சம் டெபிட் கார்டுகளை முடக்கியிருப்பது குறித்த தகவல்களை வங்கிகளிடம் நிதியமைச்சகம் கோரியுள்ளது. இந்தியாவில் உள்ள 32 லட்சம் வாடிக்கையாளர்களின் டெபிட் கார்டு தகவல்கள் திருடு போய்விட்டதாக தகவல்கள் வெளியாகின. இதில் அதிகமாக SBI, ICICI, HDFC, எஸ் பேங்க் மற்றும் ஆக்சிஸ் வங்கி வாடிக்கையாளர்களின் ATM கார்டு தகவல்களே அதிக அளவில் திருடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தகவல் திருடப்பட்டிருக்கும் ATM கார்டுகளை முடக்கும் நடவடிக்கையை வங்கிகள் மேற்கொண்டுள்ளன. ஸ்டேட் வங்கி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 625,000 ATM கார்டுகளை முடக்கியுள்ளது. இதற்கு பதிலாக புதிய ATM கார்டுகளை வழங்க உள்ளதாக கூறியுள்ளது. மேலும் வாடிக்கையாளர்கள் தங்களது பின் எண்ணை மாற்ற வேண்டும் என்றும் வங்கி அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே வங்கிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு நடைமுறைகள் மற்றும் பாதுகாப்பு குளறுபடிகள் குறித்த விவரங்களை அனைத்து வங்கிகளும் அளிக்க வேண்டும் என நிதித்துறை அமைச்சகம் கேட்டுள்ளது. இதனையடுத்து பல வங்கிகளில் தங்கள் வங்கிகளில் எத்தனை வாடிக்கையாளர்கள் பற்றிய தகவல்கள் திருடப்பட்டுள்ளது என்பது பற்றிய ஆய்வில் இறங்கியுள்ளன.